நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து ஞானத்தை புரிதல்னு சொல்கிறோம். அதாவது நம்மளோட அறிவோட இயலாமையை ஒரு மேக்ஸ் பாடத்தை எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த மாதிரி புரிஞ்சுக்கிறது தான் அந்த புரிதல்ங்கிறது. புரிதல் இந்த புரிதல் மூலம் ஏற்படுறது தான் அகசரணாகதின்னு சொல்கிறோம். அந்த சரணாகதி மூலம் விளையிறது தான் அந்த விடுதலைங்கிறது கூட. இப்போ ஞானங்கிறது வேறு, விடுதலைங்கிறது வேறு. ஆனால் இந்த விடுதலை பாருங்கள், இந்த மேக்ஸை மாதிரி இதை புரிஞ்சுக்கிற மாதிரி இதை புரிஞ்சுக்கிறது முடியாது. அது வந்து தானாக நிகழ்கிற ஒரு நிகழ்வு தான் அது. இந்த நிகழ்வு எல்லாமே ரொம்ப இயற்கையானது, அது எப்படி வேணாலும் நிகழலாம். நிகழ்வுகள் எல்லாத்தையுமே நிகழ்வாக ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த விடுதலைங்கிறது. நிகழ்வுகள் எல்லாத்தையுமே உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறது தான் இந்த விடுதலை. இப்போ ஞானங்கிற புரிதல் ஏற்பட்ட நிலையில் தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே இந்த விடுதலையோட தரத்துக்கு அப்படியே உயர்த்தப்படுது. உணர்வுகள் எல்லாமே தானாக வந்து தானாக தான் அப்படியே பிரவாகமாக அப்படியே ஓடிக்கிட்டு இருக்குது. இப்போ நம்மளோட உணர்வு எல்லாமே தானாக மறைஞ்சிட நம்மளை அறிவு எதுனாச்சும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? உணர்வை உணர்வால் அறியறதுக்கு நம்மளை அறிவு எதுனாச்சும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமா? இல்லை இல்லை, அப்படி கிடையாது. நாம் அப்படி எதுனாச்சும் ஒத்துழைப்பை கொடுத்தோம்னா தான் அதுதான் நம்ம விடுதலைக்கு விரோதமாக கூட அமைஞ்சு போயிடுது. நம்மளோட அறிவு வந்து தன்னோட இயலாமையை புரிஞ்சுக்கிட்டு அகசரணாதியை அடையிறது ஒன்று தான் அது நம்மளோட விடுதலைக்காக செய்ய வேண்டிய ஒரு மாபெரும் உதவியாக இருக்குது. விடுதலை அப்படிங்கிறது யாரோட உதவியும் இல்லாமல் தானாக நடைபெற வேண்டிய ஒரு சங்கதி அது. இப்போ நம்ம வந்து மகிழ்ச்சியை விரும்புகிறோம், துயரத்தை வெறுக்கிறோம். நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறப்ப நாம் எந்த வித முயற்சி இல்லாமல் இருக்கிறோம். மகிழ்ச்சியோடு இருக்கிறப்ப நம்ம வந்து நம்மளை கூட மறந்து போய் அப்படி மெய்மறந்து இருக்கிறோம். ஆனால் துயரத்தோடு இருக்கிறப்ப பாருங்கள், அதுலேருந்து விடுபடணுங்கிற எண்ணம் கூட சேர்ந்தே வந்துடுது. துயரத்தோடு இருக்கிறப்ப நாம் நம்மளை மறந்து இருக்கிறது கிடையாது. நம்ம துயரத்தில் இருக்கிறப்ப நம்ம சரி பண்ண வேண்டிய பொறுப்பையும் எடுத்துக்கிறோம். அப்படி பொறுப்பை எடுத்துக்கிறதா இங்கே விடுதலைக்கு விரோதமாக கூட அமைஞ்சு போயிடுது. நாம் அந்த பொறுப்பையும் விடுறப்ப விடுதலை தானாக ஏற்பட்டுருது. விடுதலை ஒன்றும் நம்ம திட்டமிட்டு கொண்டு வர முடியாது. விடுதலைங்கிறது நம்மளோட இயற்கையான இயல்பான நிலைமை தான் அது. நாம் அதில் தலையிடுற காரணத்தினால தான் அந்த விடுதலையில் கூட ஒரு தடங்கல் ஏற்பட்டு போயிடுது. இப்போ பாருங்கள், உண்மையாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி நீங்கள் கேளுங்க. இப்போ அதாவது ஒருத்தர் வந்து ஒரு புற்றுநோயால் ரொம்ப நாளாக அவதிப்பட்டுருக்காரு. டாக்டர் வந்து அவருக்கு வேண்டிய எல்லா சிகிச்சையும் அவருக்கு கொடுக்குறாரு. எல்லா சிகிச்சையும் கொடுத்து முடித்ததுக்கப்புறம் மட்டும் கூட நோயாளிக்கு ஒன்றும் குணம் கிடைக்கிற மாதிரி தெரியல. டாக்டர் அந்த நோயாளிகிட்ட சொல்கிறாரு, இந்த மாதிரி நாங்கள் எல்லா சிகிச்சையும் உங்களுக்கெல்லாம் கொடுத்து பார்த்துட்டோம், உங்களோட நோய் ஒன்றும் கட்டுப்படுற மாதிரி தெரியல. உங்கள் நோய் குணமாகிறதுக்கு வாய்ப்பு வந்து ரொம்பவும் குறைவாக இருக்கு, வாய்ப்பே இல்லாமல் தான் இருக்குது. அதனால் இன்னும் ஒரு சில மாதத்துக்குள்ளே நீங்கள் இறந்து போகிறது கூட வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் மரணத்தை ஏற்றுக்கொள்கிறதுக்கு நீங்களே உங்களை ஆயத்தப்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லிடுறாங்க. அந்த நோயாளி கூட தன்னோட மரணத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டார். மரணம் அவருக்கு மனவேதனையை கொடுக்கத்தான் செய்தது. ஆனால் அதை ஏற்றுக்கிறத தவிர அவருக்கு வேறு எந்த வழியும் இல்லை. அதை தவிர்த்துறதுக்கு எந்த விதமான சாத்தியக்கூறும் கூட அவருக்கு இல்லை. அதனால் அவர் ரொம்ப மன அமைதியோடு தான் இப்போ இருக்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அவரோட மரணத்தால் வருத்தம் அடையக்கூடிய உறவினர்கள் வந்து அவரை பார்த்தா கூட அவங்களுக்கு இவர் அருள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பாருங்கள், ரெண்டு நாள் கழித்து ஒரு டாக்டர் ஒருத்தர் அந்த நோயாளிகிட்ட புதிய செய்தியை ஒன்று சொல்கிறார். இப்போ புதுசாக ஒரு மருந்து வந்திருக்குது, அந்த மருந்து மூலம் வந்து ரொம்ப பேர் புற்றுநோயிலேருந்து கூட குணப்படுத்தியிருக்கதா சொல்கிறாங்க. அதை வந்து நாளையிலேருந்து உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும், நீங்கள் பிழைக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். டாக்டர் இப்படி சொன்னது முதற்கொண்டு அந்த பேஷண்ட் வந்து ரொம்பவும் அப்படியே பதட்டம் ஆகிட்டார். மரணம்தான் நிச்சயங்கிற நிலைமையில் ரொம்ப அமைதியாக காணப்பட்டார். ஆனால் இப்போ குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற நிலையில அவர் ஏன் பதட்டம் அடையணும்? மரணம்தான் நிச்சயங்கிற நிலையில் வந்து மனசு வந்து நம்மளோட மரணத்தை கூட மனப்பூர்வமாக ஏற்றுக்குது. ஆனால் தப்பிச்சுக்கிறதுக்கு எதனாச்சும் வாய்ப்பு இருக்குங்கிற நிலைமையில் வந்து நம்ம மனசு வந்து அந்த மரணத்தோட துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்க மாட்டேங்குது. நம்ம மனசோட துயரத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறப்ப என்ன நிகழ்கிறது, இதை வந்து நம்ம நாளைக்கு பார்க்கலாம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளோட துயரத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கிற பொழுது என்ன நிகழுதுன்னு பார்ப்போம். இப்போ நம்மளுக்கு ஒரு துன்ப உணர்வு ஏற்படுறது வந்து அந்த துன்ப உணர்வு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் இப்போ செயல்பட ஆரம்பிக்குது. இப்படி நமக்கு தோன்ற உணர்வு மீது நம்ம எந்த எதிர்ப்புணரும் காட்டாமல் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிறதுக்கு தான் இந்த அகசரணாதி கூட நம்ம சொல்கிறோம். எதிர்ப்பு தான் இங்கே துன்பத்தோட உயிர் நடையாக இருக்குது. எதிர்ப்பு இல்லாதனால இந்த துயர் உணர்வு கூட அப்படியே தானாக மறைஞ்சு நகர்ந்து அப்படியே தானாக மறைஞ்சு கூட போயிடுது. இப்போ நம்மளோட மன இயக்கத்துலேருந்து எந்த எதிர்ப்புக்குமே குறுக்கிடாததுனால
அதோட இயல்பான இயக்கத்தில் அதுவும் அப்படியே நகர்ந்து அப்படியே கடந்து கூட போயிடுது. நம்ம மனசு எந்த எதிர்ப்பும் இல்லாமல் நகரும் தன்மையில் தான் இருந்துகிட்ருக்குது. இதுதான் நம்மளோட விடுதலை. நம்மளோட மனதோட விடுதலைங்கிறது இது தான். நம்ம அடைய வேண்டிய விடுதலை இது தான். நம்மளோட மன இயக்கம் தானாக இயங்கி தானாக நகர்ந்து சேர்கிறது தான் விடுதலைன்னு நம்ம சொல்கிறோம். மனோ இயக்கத்தில் நாம் எந்த எதிர்ப்பையும் கலந்து அதை நாம் இயக்கிறப்ப அந்த மனோ இயக்கம் எதிர்ப்புக்கு உள்ளாகி போயிடுது, தடங்கள் ஏற்பட்டுடுது, ஒரு போராட்டம் வந்துடுது. இப்படி எதிர்ப்போடு செயல்படுறது வந்து நம்மளோட அடிப்படையான அம்சம் கிடையாது. நம்மளோட இயல்பான உணர்வு அம்சம் வந்து இந்த போராட்டத்தில் ஈடுபடுறது கிடையாது. இடையூறு செய்கிறது எல்லாமே இந்த கணக்கு போடுற நம்மளோட கணித அறிவு தான், அதாவது நம்மளோட புத்தி தான் இந்த மாதிரிலாம் கணக்கு போட்டுக்கிட்டு இருக்குது. நம்மளோட கணித அறிவு தான் இப்படி நடக்கணும், இப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சில நிபந்தனை விதித்து ஒரு முரண்பாட்டோடு செயல்பட ஆரம்பிச்சிடுது. நம்மளோட கணித அறிவில் ஏற்படுற புரிதல் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. இங்கே வந்து அகசரணாகதி அடைய வேண்டியது கூட நம்மளோட கணித அறிவு தான். நம்மளோட கணித அறிவு வந்து தன்னோட இயலாமையை உணர்ந்து அப்படியே அமைதியாக இருந்துக்கிச்சுனாக்க நம்மளோட இயற்கையான மன எல்லாருமே தனக்குள்ளார முரண்படாமல் அப்படியே இயங்க தொடங்கிடுது. நம்மளோட மன இயக்கம் முழுசுமே முரண்படையாமல் இயங்குகிற இந்த ஒரு புதிய பரிமாணத்துக்குள்ளார அப்படியே நுழைஞ்சி அது பிரவேசமாக அப்பாடு பிரவாகித்து ஓடிக்கிட்டு போயிட்டுருக்குது. நம்மளுடைய முயற்சி எல்லாம் புரிதலும் இந்த கணித அறிவோட எல்லைக்கு மட்டும்தான் தேவைப்படுது. அதனால் நம்மளோட முயற்சியும் புரிதலும் இந்த கணித அறிவோட எல்லைக்கு மட்டும்தான் தேவைப்படுது. ஆனால் அங்கே தான் நம்மளுக்கு அறியாமையும் மயக்கமும் கூட ரொம்ப இருக்குது. நமக்கு வேண்டிய தெளிவும் முடிவும் இந்த கணித அறிவினுடைய எல்லைக்குள் மட்டும்தான் தேவைப்படுது. விடுதலையை புரிஞ்சுக்கிறது அப்படிங்கிறது வேறு, நம்மளோட இயலாமையை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது வேறு. விடுதலையை புரிஞ்சிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப உணர்வு பூர்வமானது. ஆனால் இந்த இயலாமையை புரிஞ்சிக்கிறதுங்கிறது ஒரு அறிவு பூர்வமானது, ஒரு கணித பூர்வமானது. விடுதலையை வந்து நம்ம இப்படி புரிஞ்சுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம விடுதலை அடைஞ்சிக்கிட்டோம் அப்படிங்கிறது கூட நம்ம அறிவு பூர்வமாக கணித பூர்வமாக நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. விடுதலைங்கிறது ஒரு இயக்கம், அது தானாக இயங்குகிற ஒரு நிகழ்வு தான் அது. அந்த இயக்கமே அந்த இயக்கத்தை அப்படியே புரிஞ்சுக்குது. இப்போ நம்ம தாய் தந்தையோட குரலில் வந்து நம்ம உணர்வு பூர்வமாக அடையாளங்கண்டு புரிஞ்சிக்கிற மாதிரி தான் இந்த புரிதல் கூட. இந்த புரிதல் வந்து ரொம்பவும் அடிப்படையானது, ரொம்ப ரொம்ப இயல்பானது. இதை வந்து நம்ம எந்த முயற்சி செஞ்சும் அடையணுங்கிற அவசியமே கிடையாது. இது எப்போவும் நம்மக்கிட்ட தான் இருந்துக்கிட்டு இருக்குது. இதை அடையிறதுக்கு நம்ம செய்கிற எல்லா முயற்சியும் அறிவோட அம்சத்தோடு இருந்துகிட்ருக்கு. இந்த அறிவோட முயற்சி தான் விடுதலைக்கு விரோதமாக கூட செயல்பட்டு போயிடுது. நாம் அடைய வேண்டிய உயர்ந்த நிலை, கடைசி நிலை, விடுதலை அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்லி வச்சுக்கிறதுனால எல்லாரும் அதை குறி வச்சே பலவிதமான தியான பயிற்சியெல்லாம் கூட வடிவமைச்சு கொடுத்துருக்காங்க. இப்போ உணர்வை உணர்வால் அறிதல், விழிப்புணர்வு பயிற்சி, தன்னை அறிதல், இப்படி எத்தனையோ பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. இந்த பயிற்சி எல்லாமே நமக்கு நல்ல அனுபவத்தமான கொடுக்கலாம், ஆனால் ஒரு நாள் அது விடுதலையே கொடுக்காது பாருங்கள். ஆனால் பாருங்கள், இந்த கணித அறிவு வந்து இந்த பயிற்சியை போய் பிடிச்சிக்குது. விடுதலையை எதிர்பார்த்து இந்த பயிற்சியை அது செயல்படுத்த ஆரம்பிக்குது. இதனால் நம்மளுக்கு ஏற்படுற நல்ல அனுபவமும் கூட நம்மளை ஏமாற்றிட்டு போயிடுது. அதனால் வந்து ஆன்மீகத்தை பொறுத்த அளவில் ஒரு சரியான பயிற்சி முறையை கொடுக்கணும் அப்படின்னாக்க அது வந்து நம்மளோட கணித அறிவை குறி வச்சு அமைக்கப்பட்டதாக இருந்தால் தான் அது சரியானதாக இருக்கும். நம்மளோட அறிவோட இயலாமையை ஒப்புக்கொள்கிற மாதிரி நம்மளோட முயற்சியெல்லாம் அமைஞ்சிருந்ததுன்னா நம்மளோட கணித அறிவானது தன்னோட போராட்டத்தை அப்படியே நிறுத்திக்கும். ஆனால் இந்த விடுதலையை குறி வச்சு அமைக்கப்பட்ட பயிற்சி எல்லாமே விடுதலைக்கு விரோதமாக தான் அமைஞ்சு போயிடுது. இப்போ விடுதலையை பொறுத்த வரைக்கும் அறிவு வந்து கொஞ்சம் ஒதுங்கிக்கிட்டால் மட்டும் போதும், விடுதலைங்கிறது அது தானாக நிகழ ஆரம்பிச்சிடும். அதனால் நம்பிக்கையை ஆதாரமாக கொண்டு இறைவனை சரணடைதல் அப்படிங்கிறது தான் நம்மளோட கணித அறிவுக்கு கொடுக்கப்படுற ஒரு சரியான பயிற்சியாக கூட இருக்கும். எல்லாமே இறைவனோட திட்டப்படியோ இல்லை கர்ம வினைப்படி தான் நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில் ஈடுபாடு கொள்வது தான் இந்த மாதிரி பயிற்சியில் ஒன்று. நம்ம என்ன தான் பயிற்சி மேற்கொண்டாலும் சரி நம்மளோட கணித அறிவு வந்து தன்னை சீரமைக்க முடியாது அப்படிங்கிற தன்னோட இயலாமையை ஏற்றுக்கணும். அந்த நிலைமையில் தான் நமக்கு இந்த விடுதலையுடைய இயல்பான இயற்கையான இயக்கத்தில் நம்ம குறுக்கிடாமல் இருக்கிறோம். இப்போ வந்து விடுதலை கூட நமக்கு நிரந்தரமாயிடுது. மற்றபடி விடுதலை உணர்வு
மட்டும் குறி வச்சு செய்யப்படுற பயிற்சி எல்லாமே நமக்கு சில மனோரீதியான தகுதியை வளர்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் அது உதவி புரியுது. அதில் உள்ள நன்மையை வேணால் நம்ம பயன்படுத்திக்கலாம், ஆனால் அது வந்து நமக்கு விடுதலை கொடுக்கும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் ஒரு நாளும் நடக்காது. இப்போ நம்மளோட கணித அறிவோட இயலாமையை புரிஞ்சு கொள்கிறதுக்கு நம்பிக்கையை மட்டும் மையமாக வச்சுக்கிட்டு பலரும் அதில் வந்து அக்கறை காட்டாமல் இருக்கிறாங்க. நம்மளோட கணித அறிவனோட இயலாமையை நம்ம கணிதபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இல்லைன்னா அறிவுபூர்வமாக புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அணுகுமுறை வந்து எல்லாத்துக்கும் சாத்தியப்படக்கூடிய ஒரு எளிதான அணுகுமுறையாக கூட ஆகிடுது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத் பாதை தற்போது ஒளிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனில் இருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள